நான் வந்து வாட்டர் போர்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நானும் என் கணவருமே வாட்டர் போர்டில் ஒர்க் பண்ணோம். நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ எனக்கு வந்து இப்போது டைம் பாஸ் நாங்கள் ஒரு 10 இயர்ஸாக அந்த மாடி தோட்டம் வச்சுட்டுருக்குறோம். அதனால் எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வந்து நல்ல யூஸ் ஆகுது. இப்போது மாடி தோட்டத்தில் எங்களுக்கு எல்லாமே ஆர்கானிக் முறையாக செஞ்சு நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே எல்லா காய்கறியும் நாங்கள் இதே போட்டுருவோம். இந்த தோட்டம் வந்து இது 10 வருஷமாக வச்சுட்டுருக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த மாமரம் வச்சு 2 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷம் எப்படி இது பூ பூக்கும்னு நினைக்கிறேன். இது சப்போட்டா, சப்போட்டா இப்போ தான் பூ வச்சுட்டு. இது செடி செடி நல்லா காய் நிறையா வரும். பூ இல்லை, இப்போ ஒன்றும் பூ வைக்கல. இது லெமன் செடி. லெமனில் நிறைய காய், நிறைய ஊர்களெல்லாம் போட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் நிறைய இருக்குது, நிறைய பெருசு பெருசாக வருது காயெல்லாம். எல்லாமே பெருசு பெருசு ஊர் அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். நல்லா உள்ளெல்லாம் நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது. ஒரு முருங்கை, இதுலேயும் நிறைய காய் வரும். பிண்டுகள்லாம் கிடைக்கும். காய் பச்சு வச்சு பிஞ்சு வச்சுக்கணும். இது சுண்டக்காய் செடி. இதெல்லாம் பறித்து நான் வத்தல் போட்டுருவேன். நிறைய காய் வரும், நல்லா வத்தல் போட்டு வச்சுருக்கு. இது ஒரு கொய்யா, இது நல்ல பெரிய காயாக வரும், நல்ல பெருசாக வரும். இந்த சீசு பூ வரல. இது வந்து கொத்து எலுமிச்சை. அப்படி பாருங்க, கொத்து கொத்தாக இருக்கும். இங்கே பாருங்க, கொத்தாக இருக்கும் காய். இங்கே பாருங்க, இங்கே பக்கியில் பாருங்க, கொத்தாக இருந்துச்சு. இங்கேயும் பாருங்க, கொத்து கொத்தாக இருக்கும் காய். கொத்து எலுமிச்சை இது நல்ல பெருசாக வரும் காய். நல்ல ஜூஸ் நல்லா இருக்கும் இது. இது வந்து இலந்த, மலை இலந்த. இப்போதான் கட்டம் போயிட்டுருக்குறேன். சீமை இலந்தையா இல்லை மலை? சீமை இலந்தை. இது வந்து வாட்டர் ஆப்பிள். இது ஏப்ரல், மார்ச் ஏப்ரலில் தான் இது வந்து காய் வரும். நல்லா கொத்து கொத்தா ரெட் கலர். இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இது ஒரு எலுமிச்சை. இது இப்போதான் காய் வந்து கீழே ஒரு காய் வந்துருக்குது. 8 வருஷம் நிறைய காய் வரும் போல். இதுதான் மிளகாய் செடி. அங்கே ஒரு எலுமிச்சை இருக்கு பாருங்க. அது காய் வந்துருக்குது. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இதுதான் கத்திரி செடி. தக்காளி, தக்காளி எலுமிச்சு நிறைய காய் வந்துருக்கு. இந்த வருஷம் தான் காயை நிறைய வந்துருக்குது. இப்போ என்னென்ன இதெல்லாம் கொடுக்குறீங்க, இயற்கை உரதெல்லாம்? இதுக்கு வந்து இப்போ சூடோமோனஸ் கொடுக்குறேன். அடுத்து கடல் பாசி கொடுக்குறேன். அடுத்து இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், அந்த லிக்விட் கொடுக்குறேன். அப்புறம் இது மாட்டு சாணம் எரு கொடுக்குறோம். இது மாதுளை, இது சாத்துப்படி, இது மாதுளை. மாதுளை நிறைய காய் வந்துருக்கு. இப்போ தான் பறிச்சு கொடுக்குறோம். நாங்களாம் காய் இருக்கு. எனக்கு எங்கள் ஒரு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. முதல்ல ஒரு 4 செடி பூச்செடியில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செடி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்து எப்போவுமே எங்கள் வீட்டில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய் ரெகுலராகவே நான் வச்சுக்குவேன். கம்போஸ்ட் நம்ம கிச்சன் வேஸ்டெல்லாம் எடுத்து இந்த பக்கெட்டில் போட்டு கம்போஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காய்கறி, காய்கறி எல்லாமே தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை ஊற்றிட்டு இது இதில் போட்டு அதில் மேலே அந்த மண்புழு உரம் போடுவேன். மண்புழு உரம், புளிச்ச மோர் இதெல்லாம் ஊற்றிட்டு இது வந்து ஒரு மாதத்தில் நமக்கு வந்து கம்போஸ் ஆயிடும். இதை எடுத்து நம்ம செடிங்களுக்கு போட்டோம்னா இது நல்ல உரம். சரிங்க, சரிங்க. அப்புறம் இந்த இங்கே இல்லை, மாதுளை வந்து நல்லா பெருசாக ஒரு அணில் ஒரு சொல்லி கட்டி வச்சுக்கிறேன். அப்படியும் அணிலாம் சாப்பிட்டு போகிறேன். தக்காளியில் பாருங்க, நல்லா பெருசாக வரும். நம்ம போடுற அந்த உரத்துனால இவ்வளோ பாருங்க, எவ்வளோ பெருசு ஊற்று பாருங்க. ஆர்கானிக்காக பண்ணனால நல்ல பெரிய பெரிய ஒரு கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு ஊற வச்சு அதை ஊற வச்சு அதிக செடிகளுக்கு விடுறேன். அதனால காய் வந்து உங்களுக்கு பெருசாக வரும். நீங்க எல்லாமே ஆர்கானிக்கா பண்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு சுத்தம் நல்ல ஒரு நச்சுத்தன்மை இல்லாத காய். நான் வெளியில வாங்குறதே இல்லை எந்த காயுமே. இந்த முருங்கை பாருங்க எவ்வளவு பெருசு வந்து பாருங்க. அந்த பிஞ்சி வரும், சின்னதா இருக்கும், ஆனா பெரிய பெரிய காயா வந்துடும். இப்ப மாதிரி பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த காய் இருக்கு. எவ்வளவு காய் இருக்கு பாருங்க, எவ்வளவு காய் இருப்பாங்க. எல்லாமே பெருசா நம்ம கடையில எப்படி வாங்குறோமோ அது மாதிரி பெருசா வந்துருது. நிறைய காய் வந்துருக்கு. இது வந்து வல்லாரை புதினா கொத்தமல்லி வல்லாரை போட்டு நம்ம சட்னி அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். கொரோனா டைம்ல நாங்கள் வெளியில் வாங்கினதே கிடையாது. எல்லாமே எங்கள் வீட்டு காய்கறி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்கள் வீடு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தக்காளியெலாம் பாருங்க, இதெல்லாம் நாட்டு தக்காளி நல்ல பெருசு பெருசாக வரும். நம்ம நம்ம இந்த கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் போடும்போது வந்து நல்ல காய் பெருசாக வரும். இதில் விதைக்கு விட்டுருக்குறோம். இது பாருங்க எவ்வளோ ஹைட்டு வருது. இந்த வெண்டைக்காயெல்லாம் நல்ல ஹைட்டு. அந்த வெண்டைக்காயெல்லாம் நல்ல ஹைட்டு, காய் நல்ல பெரிய பெரிய காயாக வரும். இப்போ இதெல்லாம் முடிய போகுது சீசன். அடுத்து போடணும், மண்ணெல்லாம் வாங்கியிருக்குது, அப்படி போடணும்.
கரும்பு போட்டிருக்கீங்க, நீங்க வந்து திராட்சை. இது எல்லாமே மஞ்சள், மஞ்சள் பாருங்க கிழங்கு வெளியிலே வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு மஞ்சள்லாம். பீக்கங்கெல்லாம் முடியும், இதுக்கு அடுத்து விதை போடணும், இதுல விதைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் போடணும். இது புடலங்கள்லாம் நல்லா பெரிய பெரிய புடலங்கள்லாம் காய்ச்சிருச்சு, இப்ப எல்லாம் பிஞ்சு விடுது, பூ விடுது. இப்பதான் உங்க பார்க்கும்போது பெரிய பெரிய தோட்டத்தை பார்த்துட்டு பார்க்கும்போது இங்க எல்லா தோட்டமும் இங்க இருக்கு. இந்த இங்க இருக்கிற வேஸ்ட்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் நான் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். இதை சாம்பல் ஆக்கி இது வந்து செடிகள் எல்லாத்துக்கும் போட்டுறது. இதுல போடுறதுனால என்ன நன்மைகள் நம்மளுக்கு? இது வந்து பூச்சிலாம் வராது, இந்த அஸ்வினி பூச்சி அதெல்லாம் சேர்த்துரும். அது போக வேஸ்ட் உங்களுக்கு வந்து வெளியிலே போகாது, எல்லாமே எரிச்சு அதே பயன்படுத்துறதுனால அது ஒரு உரமா மாறிடும். அப்ப இது வந்து வேப்பெண்ணெய், இதுல வந்து ஒரு மூடி எடுத்து ஒரு 20 லிட்டர்ல கலந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். சரி சரி. அப்ப பூச்சி எல்லாம் வராது உங்களுக்கு. அரைச்சு 100 கிராம் கடுகு ஊற வச்சு அரைச்சு ஒரு 4 நாள் கழிச்சு அது நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அதுல நிறைய தண்ணி கலந்து செடிகளுக்கு ஊத்திடணும். பூச்சியே வராது, பூச்சி வராது, வேற மாவு பூச்சி வராது. மாவு பூச்சி இந்த பாருங்க, செம்பருத்தி பாருங்க, மாவு பூச்சியே இருக்காது. இங்க செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இங்க வந்து பாத்தாங்கன்னா அவங்களும் உடனே வந்து வீட்டுல மாடி தோட்ட எண்ணெய் நிறைய பேர் வச்சுட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ஐடியானாலும் என்கிட்ட கேட்பாங்க, நான் சொல்லுவேன். சரிங்க சரி. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம காய் நம்மளே விளைய வச்சு காய்கறி பறித்து சமைக்கும் போது ரொம்ப நமக்கே சந்தோஷமா இருக்குது. நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு 2 காயால் நம்ம வீட்டுல இருந்து விளைய வச்சு மருந்து இல்லாத காயை நம்ம சாப்பிடலாம். எல்லாம் நோய் நொடி எல்லாம் எங்க பார்த்தாலும் பயங்கரமான நோயா இருக்குது. நம்ம வீட்டுல இருந்து நம்மள ஆர்கானிக் முறையை செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த நோயும் வராது. சரிங்க, எங்க அமோகம் சார்பாக ரொம்ப வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க.